ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். எல்லாரும் ப்ரேயர் வந்தாச்சா? வந்தாச்சு சார். ஏய், கைட்ல என்ன செயின் சார்? கோல்ட் இல்ல சார், கவரிங் தான் சார். ஏதோ ஒன்னு ரோட கைட் பாக்கல. போய் சரி சார், படிக்கிற விஷயம் ஏதோ ஒன்று குறைச்சு இல்லை. ஏய், உங்கள் கிளாஸில் மொத்தம் 28 பேர் தானே? 28 பேர் தான் இருக்கீங்க. ஒருத்த எங்கடா? அவன் கிளாஸில் தூங்குறான் சார். எது, ஸ்கூலுக்கு வந்துட்டு ப்ரேயர் வரமா? அதுவும் கிளாஸ் ரூமில் தூங்குறானா? யாரா அவன்? மச்சான், நல்லா தூங்குறான்டா, எழுப்பலாமா? தூங்குறானா? சரி, அப்படியே தூக்கு. எதுக்கு என்ன தூக்கிட்டு வந்தீங்க சார்? உன்னை ப்ரேயருக்கு வர சொன்னாரு. உண்மையிலே வர சொன்னாங்களா? என்னடா அப்படி கேட்குற? சத்தியமாக வர சொன்னாங்களா? டேய் அடி அடி. நீ தானே அடி அடின்ன? அடி அடி நான் உங்களை சொன்னடா. சரி அடி. ஏண்டா படிக்கிட்டு வரையா, பொறுக்கத்துக்கு வரையா? டான்ஸு காலையிலே கிளாஸ்ல என்னடா தூக்கம் உனக்கு? படிக்கிறது லாக் இல்லை சார். அடிச்சிட்டீங்கல்ல, என்னன்னா மக்கு ஸ்டூடெண்ட்டுன்னு நினைச்சிங்களா? புக் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஸ்கூலில் 3 மேக்ஸ் டீச்சரு, 2 சயின்ஸ் டீச்சரு, 360 பாய்ஸு, 240 கேர்ள்ஸு, 4 இங்கிலீஷ் டீச்சரு, 2 தமிழ் சாரு, 2 கம்ப்யூட்டர் சாரு, 3 ஹிந்தி டீச்சரு, 1 ஏஹெச்எம்மு, 1 ஹெச்எம்மு. மொத்தம் 618 பேரால் சாதிக்க முடியாததை நான் ஒரு ஆள் சாதிச்சு காட்டுறேன். ஒரு சப்ஜெக்ட்லாம் படித்து காட்டுறேன். அந்த ஆண்டவங்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன், அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். இனிமேல் இந்த ஸ்கூலில் ஒருத்தர் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு கிரிவலம். இப்போ ப்ரேயர் இல்லைரா, பெரிய திருப்பச்சி விஜய் நினப்பு. சரி சார், இவ்வளோ பெரிய டைலாக் பேசுறது வேஸ்டாக போச்சு. பே, நீ கிளாஸுக்கு போயிடாதே, ஏன்னா பே இங்கே படித்ததெல்லாம் மறந்து போயாச்சே. பே, நீ புக்கை எடுத்துடாதே, ஏன்னா பே இங்க புக்க எடுத்தா வேலைக்காகாதே. அச்சோ சார், நல்ல வேலை பார்க்கல. டேய், இன்னும் கிளாஸுக்கு போகாம என்னடா பண்ணுற சார்? எத்தனை சார் எத்தனை முறை அடிச்சாலும் திருந்த மாட்டேல நீ? ஆ சொல்றா, போங்க சார், எனக்கு கிளாஸ் போகவே பிடிக்க மாட்டேங்குது. ஏண்டா? ஏன் சார், நம்ம ஸ்கூல்ல பிரெஞ்சு அண்ட் இங்கிலீஷை தவிர வேற எந்த ஃபாரின் லாங்குவேஜும் கற்றுத்தர மாட்டாங்க. வேற ஃபாரின் லாங்குவேஜை கற்றுக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன் சார். ஆமாப்பா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் அதுக்கான ஸ்பெசிலிட்டிஸும் அதுக்கான ஸ்டாப்ஸும் நம்ம ஸ்கூலில் இல்லையே. அதனால தான் ஃபாரின் லாங்குவேஜை நம்ம ஸ்கூலில் சொல்லித்தர மாட்டோம். நீ ஃபாரின் லாங்குவேஜை கற்றுக்கணும்னு உண்மையாகவே ஆர்வமாக இருந்தால் டியோலிங்கோ ஆப்பை டவுன்லோட் பண்ணு. டியோலிங்கோவா சார்? ஒரு ஆப் மூலிமா நான் ஃபாரின் லாங்குவேஜை கற்றுக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அஃப்கோர்ஸ், ஏன் கூடாது. டியோலிங்கோ உலகின் மிக பிரபலமான ஃப்ரீ லாங்குவேஜ் லேர்னிங் ஆப்ஸில் ஒன்று. அதில் நீ ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், அரபிக் மாதிரி 40+ லாங்குவேஜஸை கற்றுக்கலாம். அண்ட் ஹிந்திலேருந்து இங்கிலீஷும் கற்றுக்கலாம். இது ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஃப்ரீயாக கிடைக்குது. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், ஃப்ரீ. இது படிக்கிறவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது. கேம் விளாட்ற மாதிரி போர் அடிக்காமல் ஜாலியாக கற்றுக்கலாம். இது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ரிமைண்டர் அனுப்புறதுனால ஜஸ்ட் ஒரு நாளைக்கு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணால் போதும். டியோலிங்கோ ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ட்ராவல், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸட்ரா இந்த மாதிரி டாபிக்ஸில் லாங்குவேஜை எஃபிஷியண்ட்டாக கற்றுக்க ஹெல்ப் பண்ணுது.
சரி சரி சார், நான் கத்துக்கிறேன். கைஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டியோலிங்க் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்க எந்த லாங்குவேஜ் கத்துக்கிட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. டேய் அதான் கேட்டல, போ கிளாஸுக்கு போ. கிளாஸா? இருங்க சார், ஃபர்ஸ்ட் பீரியட் முடிட்டோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். எது இவர் இவ்வளோ நல்லா பேசிட்டு திட்டின்னு கிளாஸுக்கு போன்றார்? ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வருஷம் ஃபுல்லாக சாட்டர்டே கிளாஸ் இருக்கும் அண்ட் ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும். இது ஹெட்மாஸ்டர் ஆர்டர். இது ஸ்பெஷல் கிளாஸா? நல்லா ஸ்கூல் வரதே கஷ்டம். ஸ்பெஷல் கிளாஸா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சி யூ டுமாரோ. சார் 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 சார். என்னடா பண்றது? அவள்தான் இந்த வருஷம் ஃபுல்லா ஸ்ட்ரிக்டா தான் நடக்க போகுது ஸ்கூல்ல. பாய வைக்காதடா. இப்ப நான் என்ன சொல்றேன்? ஒரு பொட்டி கடைக்காரன் ஒரு பிரச்சனைனா மொத்த பொட்டி கடைக்காரன் ஒன்னாவறானே இல்லையா? ஒன்னாவறான். ஒரு வட்டி கடைக்காரனுக்கு ஒரு பிரச்சனைனா மொத்த வட்டி கடைக்காரன் ஒன்னாவறானே இல்லையா? ஒன்னாவறான். அதே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பிரச்சனைனா மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் ஒன்னாவ கூடாது? உனாதானே சொல்ல வர நீ? தமிழ்நாட்டுல மூணு நாளைக்கு ஸ்கூல் இயங்காது. இப்போ எப்படி எல்லா டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற பேச்சை கேட்குறாங்கன்னு பாருங்க. போராடுவோம் 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 போராடுவோம், நீதி கிடைக்கும் வரை போராடுவோம், நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். தடை செய், தடை செய், தடை செய், தடை செய். சனிக்கிழமை கிளாஸை தடை செய், சனிக்கிழமை கிளாஸை தடை செய். வைக்காதே 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 வைக்காதே, ஸ்பெஷல் கிளாஸை வைக்காதே, ஸ்பெஷல் கிளாஸை வைக்காதே. Few minutes later. இருப்பேன் எனக்கு ஆமா மிஸ். அசைன்மென்ட்ங்க? அது வந்து அசைன்மென்ட். அசைன்மென்ட் மிஸ் மிஸ் மிஸ், உங்களுக்காக டேரி மில்க் கலவையன் வந்திருக்கா மிஸ். கிஸ் மீ, many more happy returns. Thank you மிஸ். அசைன்மென்ட்ங்க? அசைன்மென்ட்ங்க மிஸ் மிஸ் அசைன்மென்ட்ங்க. நீ எடு அசைன்மென்ட் எடு. ஓம் சுவாமியே படிக்க கூடாதோ? படிக்கிறதுக்கு தான் மிஸ் மாலையே போட்டிருக்கேன். முத முறையா ஐயப்ப மாலை மிஸ். ராத்திரி வீட்டுல கன்னி பூஜை, கொஞ்சம் பக்தி மூட்ல இருந்ததுனால அசைன்மெண்ட் எழுத முடியல மிஸ். ஏண்டா அடிக்காதீங்க அடிக்காதீங்க மிஸ், அடிக்காதீங்க. 48 நாள் வேஸ்ட் ஆயிடும். ஐயப்ப மாலை வெரி பவர்ஃபுல். மாலை கள்ளட்டிட்டு வாடா உனக்கு இருக்கு. அப்பாடா ஐயப்ப காப்பாத்தின. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஐயோ உனக்கு யோசிப்பட்டு வேற மாதிரி கூவிட்டுமோ. டேய் ஐயப்ப மாலை தானே போட்டிருக்கேன், வேற மாதிரி கூற மிஸ். ஐயப்ப சாமியா இருந்தான்னு பெருமாள் சாமியா இருந்தான்னு
இயேசு சாமியா இருந்தான் அல்லா சாமியா இருந்தான், எல்லா சாமியனுக்கு ஒண்ணுதான் மிஸ். இனம் என பிரிந்தது போதும், மதம் என பிரிந்தது போதும். எப்பறம் அப்படியெல்லாம் சமாளிக்கிற? அடுத்த பீரியடு மேக்ஸ் சார் வரப்போறாரு, அவரு சொன்ன கணக்கெல்லாம் முடிச்சிட்டியா? கணக்கு தானே, என்ன பண்றான் என்னடா? அல்லாஹ் காப்பாத்துவர். என்னது எழுதவே இல்ல, மறந்துட்டேன். மறந்துட்டியா? போச்சு, எல்லாம் போச்சு. சம்மடி வாங்க போறேன் கிளாஸ்ல, உங்ககிட்ட போய் கொடுத்தேன் பாரு, சம் நானே எழுதிருக்கலாம். அதுதான், யாருக்கிட்டையும் நோட்டு கொடுக்க கூடாது. சரி, நீ எடுத்து வந்தியா? பசங்க எல்லாம் இன்னைக்குமே கரெக்டா தான் இருக்கும். தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஆ. வேற என்ன? இன்னும் ஒரு நாலு நோட் இருக்கு, எழுதி கொடு. சும்மா சொன்னேன். படிக்கும்போதே இப்படி இவ்வளோ அழகாக இருக்கு. இதுவும் சும்மா தானே சொன்னேன். இது நிஜம். ஐயோ அப்பா, ஐயோ அப்பா, உங்க அப்பா பார்த்தா பயந்துருமா? ஏய், வந்திருக்கிறது உன் அப்பா. கேட்டு ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லுப்போ. முன்னாடி பஸ்ல போனதே எங்க அப்பா பார்த்தாருமா, மறுபடியும் இந்த பஸ்ல உட்காந்து பார்த்தா. இப்போ என்னதாண்டா பண்ண போற? என்னடா அது? சுண்டல், சூடான சுண்டல், சமோசை, சம்சா சார் சம்சா, ரெண்டு அஞ்சு ரூபா சார் நாலு பத்து ரூபா, ரெண்டு அஞ்சு ரூபா சார் நாலு பத்து ரூபா, அஞ்சு ரூபா சம்சா நாலு ரூபா, நாலு ரூபா சம்சா மூணு ரூபா, மூணு ரூபா சம்சா ரெண்டு ரூபா, ரெண்டு ரூபா சம்சா ஒரு ரூபா, ஒரு ரூபா சம்சா ஒண்ணுமே இல்லை.
சம்சா சார் சம்சா சுண்டல் கேட்ட மாதிரியே இருக்கு. எஃப்எம்ல கேட்டிருப்பீங்க சுண்டல். தம்பி மாஸ்க் கட்டு. அடிங்க ஏயா, அங்கங்க கொரோனா பரவிட்டு இருக்கு, நீ மாஸ்க் கழட்டுன்ற? வேகம் கேட்டவன வேக்சின் போட்டியா? தும்பிடுவேன், தூரம் போயிடு. சுண்டல் சூடான சுண்டல் சுண்டல் சூடான சுண்டல் சம்சா சார் சம்சா. 2.5 ரூபா சார், 4.10 ரூபா. 2.5 ரூபா சார், 4.10 ரூபா. 2.5 ரூபா சார், 4 என்னயா படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு அமிச்சா பஸ் பஸ்ஸா சுண்டல வித்துனுங்கற? இல்லப்பா, லவ் தான்ப்பா பண்ணுகிறேன். சுண்டல் சூடான சுண்டல். ஏய் நில்ரா, சுண்டல் பா நில்ரா. ஏய் நில்ரான்டா, சுண்டான சுண்டல். ஏய் சுண்டல் பா. கலடா டைபச்சா, கலடா கலடா டைபச்சா, கலடா. அமுக டுமுக அமுக டுமுக அமுக டுமுக அமுக டுமுக அமால் டுமால் டப்பாய் குடுப்பா குடுப்பா டம்பா பா டம்பா டப்பாய். அமுக டுமுக அமுக டுமுக அமுக டுமுக அமால் டுமால் குடுப்பா குடுப்பா டம்பா பா டம்பா டப்பாய். அமுக டுமுக அமால் டுமால்